பார்ப்பதுக்கு ஆள் அடையாளமே தெரியாத அளவுக்கு வந்து தன்னைத்தானே வந்து மாற்றிக்கொண்டு இருக்கார். பார்க்கறதுக்கு வந்து விக்ரம் போலவே தோணுது. சில சமயங்களில் விக்ரம் தானேன்னு நினைக்க தோணுது. அந்தளவுக்கு வந்து இவர் தன்னுடைய கெட்டப்ப உருவத்தையே வந்து மாற்றி இந்தளவுக்கு அட்டகாசமாக காட்சியளிக்கிறார். ஆரம்ப கட்டத்தில் இவர் வந்த முதல் படம் வெற்றி அடைந்த அடுத்து அடுத்தடுத்து நிறைய படங்களில் தொடர்ந்து நடிச்சுட்டு வந்தார். இவர் நடிப்பு திறமையினால் அனைவரையும் கவர்ந்தார். நடுவில் கொஞ்சம் கேப் எடுத்துக்கிறாரு போல். அதுக்கப்புறமா வந்து தற்போது இவருடைய படங்கள் அடுத்தடுத்து தொடர்ந்து வெளிவர இருக்குது. பிரபல இயக்குனர் ப. ரஞ்சித் இயக்கத்தில் 2012 அட்டகத்தின்ற திரைப்படத்தின் மூலமாக தான் கதாநாயகனாக அறிமுகமானார் தினேஷ். அட்டகத்தி படத்தோட பிரம்மாண்ட வெற்றியை அடுத்து வந்து அந்த படத்தோட பெயர் வந்து அவர் பின்னாடியே வந்து ஒட்டி கொண்டது. தொடர்ந்து வந்து விசாரணை, கூக்கு, தமிழுக்கு ஏன் ஒன்றை அழுத்தவும், திருடன் போலீஸ், இரண்டாம் உலகப் போரின் கடைசி குண்டு, இது போன்ற பல படங்களில் வந்து நடித்து தன் திறமையை வந்து வெளிப்படுத்தியிருந்தார். இதனால் வந்து அனைவருமே வந்து திரும்ப பார்க்க வைத்தார் தினேஷ். அதுவும் வந்து விசாரணை படத்தில் இவருடைய நடிப்பு வந்து சொல்லவே தவிர அந்தளவுக்கு வந்து வெளிப்படுத்தியிருந்தார். எல்லாருமே வந்து பயமுறுத்தும் அளவுக்கும் பயப்படும் அளவுக்கும் நிஜமாகவே எப்படி அந்த கதாபாத்திரத்தை நடித்தால் எப்படி இருப்பாங்களோ அதே போல் வந்து அவருடைய நடிப்பு திறமையை வந்து வெளிப்படுத்தியிருந்தார். ஒவ்வொரு படத்திலையும் வித்தியாசமான கதாபாத்திரத்தில் நடிக்கும் தினேஷ் வந்து தற்போது ஜே பேபி, தண்டகாரண்யம் படங்களில் நடித்து முடித்து விட்டார். மேலும் கருப்பு பல்சர், ரப்பர் பந்து படங்களோட படப்பிடிப்பு வந்து இறுதிக்கட்ட படப்பிடிப்பில் இருக்குது. அதுவுமே வந்து இன்னும் சில தினங்களில் திரைக்கு வரும் தயாராக இருக்குது. இந்த நிலையில் தான் அட்டகத்தி தினேஷ் வந்து மீண்டும் இயக்குனர் ப. ரஞ்சித் இயக்கத்தில் வந்து நடிக்க இருக்கார். இப்படத்துக்காக தான் மிக வித்தியாசமான கேட்டுப்பில் தன்னைத்தானே மாற்றிக்கொண்டும் இருக்கார். அவரது இந்த புதிய லுக் வந்து ரசிகர்களிடம் வந்து பெரும் வரவேற்பையும் பெற்றிருக்கு.